இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் டீசலின் விலை இன்றும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று 87.05 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெட்ரோல் இன்று 19 காசுகள் அதிகரித்து 87.24 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 79.40 ரூபாய்க்காக இருந்த டீசல் இன்று 24 காசுகள் அதிகரித்து 79.64 ரூபாய்க்காக உள்ளது. கடலூரில் 1 லிட்டர் பெட்ரோல் நேற்று 88.94 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 21 காசுகள் உயர்ந்து 89.05 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 81.15 ரூபாய்க்காக இருந்த டீசல் 16 காசுகள் உயர்ந்து 81.31 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 5.22 ரூபாய்க்கும் டீசலின் விலை 4.79 ரூபாய்க்கும் அதிகரித்துள்ளது. கடலூரில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் பெட்ரோல் 5.51 ரூபாய்க்கும் டீசல் 5.15 ரூபாய்க்கும் உயர்ந்துள்ளது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அலுவலகத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்து கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்மா நகரில் உள்ள அலுவலகத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஏற்கனவே சீல் வைத்தனர். இந்நிலையில் அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் டிவி, கம்ப்யூட்டர், மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். சென்னை கிண்டியில் கார் உதிரி வாகனங்கள் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் பற்றிய தீயால் அந்த பகுதி முழுவதும் கருப்புகை சூழ்ந்து கொண்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து 4 வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் குடோனிலிருந்து உதிரி பாகங்கள், பேட்டரிகள் மற்றும் மின்சாதன பொருட்கள் நாசமாயின. 150வது காந்தி ஜெயந்தியையொட்டி டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். விவசாயிகளுக்கு மத்திய அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி பாரதிய கிஷான் சங்கம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள பேரணி இன்று டெல்லியை அடைகிறது. இதனால் கிழக்கு டெல்லியின் பல இடங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 21 கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய கிஷான் சங்கம் சார்பில் செப்டம்பர் 23ஆம் தேதி ஹரித்வாரில் பேரணி தொடங்கப்பட்டது. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், ஹரியானாவைச் சேர்ந்த விவசாயிகள் பேரணியில் பங்கேற்றுள்ளனர். இந்த பேரணி இன்று டெல்லியை அடைகிறது. மாட்டு வண்டி, டிராக்டர் போன்ற வாகனங்களில் சுமார் 70,000 விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தியா வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷல்காட் மிர்ஜியோயேவ் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். அப்போது பாதுகாப்பு, சுற்றுலா, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய மிர்ஜியோயேவ் பழமையான வரலாறு, கலாச்சாரம் கொண்ட இந்திய மக்களை தான் மதிப்பதாக தெரிவித்தார். யுபிஎஸ்சி தேர்வு எழுத முடியாதவர்கள் கடைசி நேரத்தில் முறையாக விலகிக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் பணிகளுக்கான தேர்வை மத்திய குடிமை பணிகள் தேர்வாணையம் நடத்துகிறது. ஆனால் இதற்கான முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களில் 50 விழுக்காட்டினர் மட்டுமே தேர்வு எழுதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அனைவருக்கும் வினாத்தாள் தயாரிப்பு தேர்வு மையம் ஒதுக்கப்படுகிறது. இந்த விரயத்தை சரி செய்யும் வகையில் விண்ணப்பதாரர் கடைசி நேரத்தில் விலகுவதை தெரிவிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. செல்போன் எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஆதார் எண்களை ரத்து செய்வது அல்லது அழிப்பது தொடர்பாக 15 நாட்களுக்குள் திட்டத்தை உருவாக்குமாறு செல்போன் சேவை நிறுவனங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆதார் வழக்கில் கடந்த 26ஆம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் செல்போன் எண்களுடன் ஆதாரை இணைக்க வேண்டியதில்லை என அறிவித்தது. இதனையடுத்து ஏற்கனவே பல நிறுவனங்கள் சிம் கார்டு விற்கும்போது பெற்றுக்கொண்ட ஆதார் விவரங்களை எப்படி ரத்து செய்வது என்ற அறிக்கையை தாக்கல் செய்யவுள்ளன. ரஃபேல் போர் விமான ஒப்பந்த விவகாரத்தில் பிரதமருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் விளக்கம் அளித்துள்ளார். முன்பு இப்படியொரு ஊழல் நடந்திருப்பதாக தான் நினைக்கவில்லை என்று இவர் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தாரிக் அன்வர் விலகினார்.
இந்நிலையில் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சரத்பவார், ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் வலியுறுத்தினார். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ILNFS நிறுவனத்தை மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. 91,000 கோடி ரூபாய் கடனில் இந்த நிறுவனம் சிக்கியதால் கட்டுமானம் நிதித்துறை சார்ந்த பங்குகளின் விலை குறைந்து பங்குச்சந்தை சரிவுக்கு காரணமாக அமைந்தது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசு இந்நிறுவனத்தை கைப்பற்றியுள்ளது. அத்துடன் நிறுவனத்தை நிர்வகிக்க கோட்டக் மஹிந்திரா வங்கியின் நிர்வாக இயக்குநர் உதய் கோட்டா தலைமையில் 6 பேர் கொண்ட நிர்வாகக் குழுவையும் நியமித்துள்ளது. தொழிலாளர்களின் தொடர் போராட்டம் காரணமாக கடந்த ஒரு மாதத்தில் 10,000 இருசக்கர வாகனங்களின் உற்பத்தி குறைந்துள்ளதாக ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை கண்டித்து உரகடம் ராயல் என்ஃபீல்டு நிறுவன தொழிலாளர்கள் கடந்த 24 தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இருசக்கர வாகன உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த செப்டம்பர் மாதம் 71,662 பைக்குகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு செப்டம்பரில் அது 70,431 குறைந்துள்ளதாகவும் ராயல் என்ஃபீல்டு தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் கடன் சுமையை குறைக்கும் வகையில் 14 இடங்களில் உள்ள சொத்துக்களை விற்று 250 கோடி ரூபாய் நிதி திரட்ட முடிவு செய்துள்ளது. தற்போது 50,000 கோடி ரூபாய் கடனால் இந்நிறுவனம் தத்தளித்து வருகிறது. இதிலிருந்து சிறிதளவேனும் மீளும் வகையில் சென்னை, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் உள்ள வர்த்தகம் மற்றும் குடியிருப்பு நிலங்களை விற்பதற்கான நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இதற்கான விளம்பரப் பணிகளையும் தொடங்கியுள்ளது. சர்வதேச செலாவணி நிதியம் எனப்படும் IMF அமைப்பின் பொருளாதார ஆலோசகராக இந்தியாவின் கீதா கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார். 46 வயதாகும் இவர் தற்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பொருளாதார பத்திரிகை ஒன்றின் இணை ஆசிரியராகவும் உள்ள கீதா 40 மேற்பட்ட பொருளாதார கட்டுரைகள் எழுதியுள்ளார். மேலும் ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜனுக்கு அடுத்தபடியாக IMF பொருளாதார ஆலோசகராக உள்ள 2வது இந்தியர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரராகியுள்ளார். போர்ச்சுகல் நட்சத்திர கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன் மீது சுமத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இது பொய்யான செய்தி என்றும் கேத்ரின் மயோர்கா தனது பெயரை பயன்படுத்தி விளம்பரம் தேட முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 2009 ஆண்டு லாஸ் வேகாஸ் நகரில் உள்ள விடுதியில் ரொனால்டோ தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அமெரிக்க மாடல் அழகியான மயோர்கா புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக லாஸ் வேகாஸ் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். ரஜினிகாந்த் நடித்த 2.0 வெளியீட்டிற்கு பின் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரைப்படத்தை இயக்குநர் சங்கர் இயக்க இருக்கிறார். இந்த நிலையில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை எழுதி வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்தியன் 2 படத்திற்கு பின்பு அந்த கதையை 3D இருக்க விருப்பமுள்ளதாகவும் இயக்குநர் சங்கர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2.0 படத்தின் முக்கிய காட்சி ஒன்று இன்று காலை 11 மணிக்கு வெளியிட உள்ளதாக தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளாா்.